யானை இருக்குன்னு சொல்றாங்க, முதல்ல இருக்குன்னு சொல்றாங்க, அந்த மாதிரி பெரிய அனகொண்டா பாம்புலாம் வேற இருக்குன்னு சொன்னாங்க. சரி இதெல்லாம் போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு என் தங்கச்சியை கூப்பிட்டு நான் எங்க போனேன் பாத்தீங்கன்னா, மவுண்ட் ரோட் கிட்ட இருக்க அண்டர் வாட்டர் வேர்ல்டுக்கு தாங்க போனேன். என்ட்ரன்ஸ் பயங்கரமா வச்சிருந்தாங்க, குழந்தைங்களை கூட்டு வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. டிக்கெட் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 100 ரூபாய் தாங்க. போடுற 5 டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு 5 டிக்கெட் வாங்கிட்டு நானும் உள்ள போயிட்டேன். பாத்தீங்களா, கோல்டு ஃபிஷ் கண்டுபிடிச்சிட்டேன். வித விதமா ரகரகமா மீனை வச்சிருந்தாங்க. இந்த தொட்டியில மட்டும் மீனை காணவும் தேடி பார்த்தா குட்டியா ஒரு ஸ்டார் ஃபிஷ் இருந்ததுங்க. அதுக்கப்புறம் பெரிய ஸ்டார் ஃபிஷ் எல்லாம் வேற இருந்ததாங்க. என் தங்கச்சி உடனே கண்ண மூடி வைக்கப்பட ஆரம்பிச்சிட்டேன். இந்த மீனும் நானும் ஒரே மாதிரி அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லி பொடி பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார் ஃபிஷ் நல்லா உத்து பாத்துக்கிட்டு இருந்தா. 100 ரூபாய் கொடுத்து இங்க வந்து பாக்குறது ஒர்த்தா அமலே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஒர்த்து தாங்க சொல்லுவேன். இவ வேற மேல போற மீன் எல்லாம் காட்டி அதை தொட்டு வேற பாத்துக்கிட்டு இருந்தா. அவ்வளவு அப்புறம் டான்ஸ் ஆடிக்கிட்டே போயிட்டு இருந்தா. இங்க வந்து பாத்தீங்களா ஒரு குட்டி மீன் அதோட அம்மா கூட எவ்வளவு அழகா போகுதுன்னு. ஷார்க் எல்லாம் வேற வச்சிருந்தாங்க. அப்புறம் நிறைய விதவிதமா மீன் வச்சிருந்தாங்க நம்மளுக்கான, அதோட பேர் எல்லாம் தெரியல. அதுக்கப்புறம் டைட்டானிக் எல்லாம் வச்சிருந்தாங்க. இதெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா நாங்களும் பத்திரமா வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டோம். டாடா பை பை.